Dear students, very good morning to all. Today we will continue this lesson, Great Thinkers and New Faiths. We are watching at Jainism. The next part of Jainism is Jain Code of Conduct. Samana Samayathin Nadathai Vidhigal. Mahavira asked his followers to live a virtual life. In order to live a life filled with sound morals, he preached five major principles to follow. மகாவீரர் தன்னை பின்பற்றவங்களை ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே ஐந்து கொள்கைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன அந்த மேஜர் ஃபைவ் பிரின்சிபல் அப்படின்னா, ஒன்று அஹிம்சா, நாட் டு என்ஜூர் எனி லிவிங் பீயிங்ஸ், எந்த உயிரினங்களையும் துன்புறுத்தக்கூடாது, அஹிம்சை அதை பின்பற்றணும். நெக்ஸ்ட் சத்யா, டு ஸ்பீக் ட்ரூத், உண்மையை மட்டுமே பேசணும். நடத்தது அத்சேய அப்படின்னா திருடாமை, எங்கேயும் போய் திருடக்கூடாது. அடுத்தது அபரிக்ரஹா, நாட் டு ஓன் ப்ராப்பர்ட்டி, தனக்குன்னு பணமோ பொருளோ சொத்தோ எதுவும் வச்சுக்கக்கூடாது, எது மேலே ஆசையும் படக்கூடாது. நெக்ஸ்ட் பிரம்மச்சாரியா அப்படின்னா செலிபேசி, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த ஐந்து கொள்கைகளையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு கௌதம சுவாமி, எ சீஃப் டிசிபிள் ஆஃப் மகாவீரா, கம்பைல்ட் த டீச்சிங் ஆஃப் மகாவீரா கால்ட் ஆகம சித்தாந்தா. இந்த மகாவீரர் இருக்கார்ல, அவருடைய சீடர்களில் தலைமையானவர், அதாவது கிளாஸுக்கு எப்படி லீடர் இருக்காங்களோ ஒரு கிளாஸில், அதேமாரி அவங்க சீடரில் தலைமை சீடர் அவர் தான் கௌதம சுவாமி. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மகாவீரருடைய கொள்கைகள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாகறாரு. அதுக்கு பேர் ஆகம சித்தாந்தம் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு திகம்பராஸ் அண்ட் ஸ்வேதாம்பராஸ். இப்படியே போயிட்டே இருக்குது ஜெயினிசம். கொஞ்ச நாள் ஆனோடனே அதுவும் பார்த்தீங்கன்னா இரண்டாக பிரியுது. ஒன்று திகம்பராஸ், இன்னொன்று ஸ்வேதாம்பராஸ் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவுகளாக பிரியுது. எது ஜெயினிசம், ஜெயினிசம் இரண்டு பிரிவுகளாக பிரியுது. ஒன்று திகம்பராஸ், இன்னொன்று ஸ்வேதாம்பராஸ். அது என்ன திகம்பராஸ், திகம்பராஸ் ஆர் ஆர்த்தோடாக்ஸ் அண்ட் கன்சர்வேட்டிவ் ஃபாலோவர்ஸ். திகம்பராஸ் அப்படின்னா வைதிக பழமை வாய்ந்த போக்குடைய சீடர்கள், பழமைவாதிகள், அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த திகம்பராஸ். மங்க்ஸ் ஆஃப் த திகம்பரா செக்ட் டு நாட் வியர் எனி க்ளோத்திங் அண்ட் லிவ் நேக்கட், தே ஆர் ஃபார்பிட்டன் டு ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் பொசிஷன்ஸ். இந்த துறவிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடைகள் கூட எதுவும் அணிய மாட்டாங்க, நிர்வாணமாகவே இருப்பாங்க. கூடவே எந்த ஒரு உடைமையும் அவங்க வச்சுக்க மாட்டாங்க, கையில் எதுவுமே இருக்காது அவங்களுக்குன்னு, எந்த ஒரு பொருள் எந்த ஒரு உடைமை எதுவுமே இருக்காது அவங்கக்கிட்ட. நெக்ஸ்ட்டு திகம்பராஸ் பிலீவ் தட் உமன் கேன் நாட் அச்சீவ் நிர்வாணா ஆர் லைபரேஷன் டைரக்ட்லி. அவங்க இன்னொன்று என்ன கொள்கையை வச்சுருந்தாங்கன்னா, பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ அல்லது நிர்வாண நிலை அடையவோ முடியாது அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. யார், திகம்பராஸ். இங்கே டூ பீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, ஒருத்தர் சம்மணம் போட்டு உட்காந்துருக்காரு கை ரெண்டையும் மடியில் வச்சு, அவங்கெல்லாம் தான் திகம்பராஸ். ஃபோட்டோ போட்டிருக்கலையா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வேதாம்பராஸ். ஸ்வேதாம்பராஸ் அப்படின்னா, அந்த ஸ்வேதாம்பராஸ் ஆர் கன்சிடர்ட் ப்ரொகசிவ், கொஞ்சம் முற்போக்குவாதிகள், கொஞ்சம் சின்ன மாற்றங்களோடு இருக்கணும் அப்படின்னு விரும்பினவங்க வந்து ஸ்வேதாம்பராஸ். மங்ஸ் ஆர் ஸ்வேதாம்பராஸ் செக்ஸ் வியர் ஒயிட் ரோப்ஸ், இவங்க வந்து வெள்ளை நிற ஆடைகளை அணிந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தே ஆர் பெர்மிட்டட் டு ஹாவ் ராஜோஹரணா, ப்ரூம் வித் உல்லன் த்ரெட்ஸ், பெக்கிங் பவுல் அண்ட் புக்கு. இவங்க என்ன பண்ணாங்க வச்சுக்கலாம் அப்படின்னா, கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம், பட்டு துணியாலான ஒரு துடைப்பம், அதுவும் பெக்கிங் பவுல், பிச்சை பாத்திரமும், அப்புறம் புத்தகம், இதெல்லாம் தங்களுக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொள்கையை கொண்டவங்க இந்த ஸ்வேதாம்பராஸ். ஸ்வேதாம்பராஸ் பிலீவ் தட் உமன் ஆர் ஈக்குவலி கேப்பபிள் ஆஃப் அச்சீவிங் லைப்ரேஷன் அஸ் மென், ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் விடுதலை பெற சமமான தகுதிகள் உள்ளது அப்படின்னு நம்பினவங்க இந்த ஸ்வேதாம்பராஸ். நெக்ஸ்ட்டு ரீஜன்ஸ் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் ஜைனிசம், சமண மதம் பரவியதற்கான காரணங்கள், என்னென்ன ரீசன்னால சமண மதம் ரொம்ப ஈஸியாக பரவுச்சு. த ஃபாலோவிங் ஆர் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் த வைட் அக்செப்டன்ஸ் இன் ஜைனிசம் இன் இந்தியா, இந்தியாவில் சமண மதம் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, யூஸ் ஆஃப் பீப்புள்ஸ் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம், மக்கள் பேசிய மொழியிலேயே அவங்களுடைய மத கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு, அந்தந்த ஏரியாவில் எந்த மக்கள் என்ன மொழியை பேசிகிட்டு இருக்காங்களோ அந்த மொழியிலே சொன்னதுனால அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. அடுத்தது இன்டெலிஜிபிள் டீச்சிங்ஸ், புரிந்து கொள்ளும்படியான ரொம்ப டெக்னிக்காக திறமை வாய்ந்த கற்பித்தல் முறை மக்களுக்கு கற்பித்தாங்க போதனைகளை. அடுத்தது சப்போர்ட் ஃப்ரம் ரூலர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், அரசர்களும் வணிகர்களும் இந்த மதத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அடுத்தது பிரசர்வன்ஸ் ஆஃப் ஜெயின் மங்ஸ், சமண துறவிகளினுடைய விடாத முயற்சி, மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒருத்தவங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்ததுனால இந்த சமண மதம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜைனிசம் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் சமண மதத்தினுடைய செல்வாக்கு எப்படி இருந்தது, எங்கெல்லாம் சமண மதம் தமிழகத்தில் பரவி இருந்துச்சு. இன் ஏன்ஷியன் தமிழ் லிட்ரேச்சர் ஜைனிசம் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் சமணம்,
ஜைனிசத்தை சமண மதம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய பண்டைய இலக்கியங்கள். தேர் இஸ் சமணர் ஹில் ஆர் சமணர் மலை இன் கீழே குயில்குடி வில்லேஜ் 15 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் மதுரை. மதுரை நகரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கீழே குயில்குடி அப்படிங்கிற இடத்துல ஒரு சமணர் மலை என்கிற பெயரில் ஒரு குன்று ஒன்று இருக்குது. த இமேஜஸ் ஆஃப் 3 தங்கராஸ் கிரியேட்டட் பை ஜைன் மங்க்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஹில். இட் இஸ் எ ப்ரொடக்டட் மோனுமெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது சமண துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் இம்மலையில் இருக்குது. இது இந்தியாவினுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நினைவு சின்னமாக இருக்குது. இன் ஹரிட்டாப்பட்டி, எ ஸ்மால் வில்லேஜ் 25 கிலோமீட்டர் ஃப்ரம் மதுரை, ஆன் ஒன் சைட் ஆஃப் கலிஞ்சமலை ஹில் தேர் ஆர் ஜெயின் கேவ்ஸ் கால்ட் பாண்டவர் படுக்கை. பாண்டவர் படுக்கை இஸ் த பிட் ஆஃப் ஜெயின் செயின்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் கிளிஞ்சமலை அப்படி இருக்குது. இதன் ஒரு பகுதியில் பாண்டவர் படுக்கை என்னும் அழைக்கப்படும் சமணர் குகைகள் உள்ளது. இது சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகள், பாண்டவர் படுக்கை அப்படின்னு இப்போ அழைக்கப்படுது. சமண துறவிகள் பயன்படுத்தின இடமா இது கருதப்படுது. அடுத்தது, தேர் இஸ் எ ரெஃபரன்ஸ் டு அரவர் பள்ளி, பிளேஸ் ஆஃப் லிவிங் ஃபார் ஜெயின் மங்க்ஸ் இன் மணிமேகலை. அரவோர் பள்ளி அப்படிங்கிறது சமண துறவிகள் வாழ்ந்த இடம் அப்படின்னு மணிமேகலை அப்படிங்கிற நூலில் குறிப்பு இருக்குது. இங்கே பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருப்பருத்தி குன்றம், அடுத்தது சித்தன்னவாசல், அடுத்தது சிதாரல் மலைக்கோவில், இந்த இடத்துலலாம் ஜைனிசம்தினுடைய அந்த தீர்த்தங்கர்களுடைய சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்குது. அக்கார்டிங் டு சிலப்பதிகாரம், வென் கோவலன் அண்ட் கண்ணகி வேர் ஆன் தர் வே டு மதுரை, கவுந்தியடிகள் எ ஃபீமேல் ஜெயின் மங்க் பிளஸ்ட் த கப் லாண்ட் அக்கம்பைன்டம். பழங்கால நூலான சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி போகும்போது கவுந்தியடிகள், சமண பெண் துறவியான கவுந்தியடிகள் அவங்கள ஆதரித்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாக அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுது. புகார், உறையூர், மதுரை, வஞ்சி, காஞ்சி ஆல் ஹேட் ஜெயின் மொனாஸ்ட்ரீஸ். புகார், உறையூர், மஞ்சி, காஞ்சிபுரம் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சமண மடாலயங்கள் இருக்குது, இருந்திருக்கு ஆரம்பத்தில், அதுக்கான எவிடன்ஸு பெருக்குது. அடுத்தது ஜினா காஞ்சி, திருப்பருத்தி குன்றம், எ வில்லேஜ் இன் காஞ்சிபுரம் ஹேஸ் 2 ancient ஜெயின் டெம்பிள்ஸ். திஸ் வில்லேஜ் வாஸ் ஒன்ஸ் கால்டு ஜினா காஞ்சி. திருப்பருத்தி குன்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 2 பழமையான சமண கோயில்கள் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய பேர் என்ன அப்படின்னா இந்த ஊருக்கு பேர் இப்போ திருப்பருத்தி குன்றம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை ஜெயின காஞ்சி அப்படிங்கிற பேர்லேயே தான் அழைச்சாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் எப்படி தமிழகத்தில் ரொம்ப செழித்தோங்கி வளர்ந்துருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள், சான்றுகளாக அமையுது. நம்ம நெக்ஸ்ட்டு புத்திசம், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.